பாரு. ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கையை தட்டினா கையமைக்கோட நாலு பேரு, காலமைக்கோட நாலு பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் கண்டவன் கால எல்லாம் விழுந்துட்டு, இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தாண்டே. ஆஹா, டேய் யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ, அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன், நான் யார் தெரியல? பங்கஜ் ஒலச்சிருவேன். ஏன்பா இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? வாப்பாளம் ராணி இப்பதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு தூது அனுப்பிச்சிரு. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒண்ணு இல்ல, குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு. இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அதே குடு. என்னாச்சு? குத்திட்டானா? இல்ல, கால் மிச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ, ஹாய் ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவதா வச்சு. பங்கஜ், என்ன இது, ஏன் இப்படி பண்ண? ஐ அம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? ஓய் 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 ஓய், நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மர தயாரா இருக்கு. என்ன? குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய், இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு, இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்னவா போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு, வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சு வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏ மச்சான், என்கிட்டே பிளவுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க, கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுதுபோகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுதுபோகலன்னா ரெண்டு தம்பு தம்பு.
புதுமையா இருக்குடா பெருசே, அது வேற ஒண்ணு இல்லமா. ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில தண்ணி இருக்குமே. அட, நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கள்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க, நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லனா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சிக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர், ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அந்த கிரீம் பிஸ்கட் கொடுங்க. தா எக்ஸிபிஷனா? இன்னும் ரெண்டு பேக்கெட் கொடுங்க. ஐயோ, இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. இன்சல்ட். Take it, Pankaj. Pudding it. Oh, God. Avadi. Ungal kuda aadu theriyudhu. Gramathula kathukitaanga. Enna, Pankaj? Enna achu? Konja kuda decency illama kanda edathula kanda olara aadra nee. Come on, Pankaj. Please potu. Enna idukala poi kovichukra? Nee aadu vendiyadana. Aadu, aadu illa. Adha nalla kulukuringala, adhu aattam thana. Come on. Follow me, oh me, oh follow, oh follow me. Oh, shoot me very easy, yeah? Hands up! I'm going to shoot you! I'm going to shoot you! What's up, Pankaj? This side. Hello? What? Can you give me a little bit? Do you know this? Gun? சும்மா பாத்துட்டு தரேன், கொடுங்க. கண்ட்ரி ப்ரூ ஷூட் பண்ண போறான். அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புளியெல்லாம் சுட்டிருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டிருக்காரா, இதே மாதிரி ஒண்ணு சுட்டிருக்காரு. ரொம்ப பெஸ்டரா டென்ஷன் பண்றாங்க. இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. ஐயோ, என்னங்க நீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரபரன்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு. உன மாவு வீரனும். பங்கஜ், டோன்ட் பீ எ ரியல் சாடிஸ்ட். மாத்தண்ட, நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க சொல்லிட்டீங்கல. சின்ன ராசா, ஐயா என்ன தெரியலீங்களா? சின்ன ராசா, நான் தான் மாடசாமி. ஐயா, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மாடசாமி, ஏ பேமானி, போட்டோ எடுறா. ஹாய் மாடசாமி, வரது. எப்படியா பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க, இது என்னங்க சுண்டக்க? ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை? எனக்கு ஒரு புலம்பல் மகாராசா நினப்பு. என்ன பங்கஜ், சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ், பங்கஜ், இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க. இவ்வளவு நாளா நான் ஸ்லோ 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 ஸ்லோவா இருந்தேன். சார், பாத்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான், காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. சேடா.
ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம் கேமார்த்தண்ணன், நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டர், நான் புள்ளே அடிப்பேன். ஐயா சும்மா அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது, தூக்கிட்டு போலாமா?